வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பகத் பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரோட் இன்ஸ்பெக்டர் அண்ட் ஜேடிஓ த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ் வந்துட்டு ஜிஎஸ் எப்படி படிக்கிறது, அதை பற்றி நான் டீடைல் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சர்வேயரோட ரிசல்ட்டை பற்றி நம்ம பார்த்துருவோம். சர்வேயரில் நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட வந்து படித்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு ரிசர்ஷன் சரிங்களா. அதுக்கப்புறம் ஏ இன்டர்வியூ கிளாஸ் போயிட்டு இருக்கு, ப்ளஸ் இன்டர்வியூ ஒவ்வொரு ஆளுக்கும் முடிஞ்சுக்கிட்டே வருது. ஸோ அதுலேயும் வந்து நம்ம நிறைய ரிசல்ட் காமிச்சிருக்கோம். ஸோ என்ன அப்படின்னா, நிறைய ரிசல்ட் காமிச்சிட்டோம் அப்படின்றத விட இங்கே வரப்போகிற ரோட் இன்ஸ்பெக்டரும் ஜேடிஓவும் இதை விட அதிக ரிசல்ட் காமிக்கணும், அதிக பேர் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க வைக்கணுன்றது தான் டார்கெட்டில். இப்போ ஷார்ட் டைம் கோர்ஸ் ஒன்று போதுடாமல் ரோட் இன்ஸ்பெக்டரும் ஜேடிஓ ஜிஎஸ் கிளாஸில் 3500 வந்து நம்ம கிளாஸ் போயிட்டு இருக்கோம் சரியா. அதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா மார்ச் 15 ஸ்டார்ட் ஆகுது. மார்ச் 15 கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா சர்வேயரோட கட் ஆஃப். இதனால் சார் சர்வேயரோட கட் ஆஃப் சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, நாம் என்ன கட் ஆஃப் தீர்மானித்தோமோ அதே மாதிரி தான் வந்திருக்கு சரிங்களா. சர்வேயோட ரிசல்ட், ஸோ சர்வேயில் மோர் தென் ரிசல்ட், நம்மக்கிட்ட அதிக பேர் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்காங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நம்மக்கிட்ட அதிக பேர் வாங்கியிருக்காங்கிறத விட, நான் ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது அவங்க நம்மளோட ஸ்டூடெண்ட்டு அவங்க போட்டிருந்தாங்க. ஸோ என்ன ரீசன் கேட்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து அவங்க ஸ்டூடெண்ட்டை கேட்கும்போது, இல்லை சார் நான் வந்து ஒரு டெஸ்ட் பேஜ் ஒன்று அட்டன் பண்ணேன், ஒரே டெஸ்ட் பேஜ் கிடையாது ஒரு ஃபுல் டெஸ்ட் ஒன்று அட்டன் பண்ணேன், அவங்க என் ஹால் டிக்கெட்டை வாங்கி வச்சுக்கிட்டாங்க, திடீர்னு ஃபோன் பண்ணாங்க பாஸ் பண்ணிட்டீங்களான்னு கேட்டாங்க, நான் பாஸ்ன்னு சொல்லிட்டேன், என்னோடய ஃபோட்டோ அந்த ஹால் டிக்கெட் ஃபோட்டோ ப்ளஸ் வந்து என்னோடய ஊர் பேரை போட்டு நான் போஸ்டிங் வாங்கினேன் எங்கள் ஸ்டூடெண்ட்டுன்னு போட்டுருக்காங்க சார் அப்படின்ட்டாங்க. அது கவலையில் போஸ்டிங் வாங்கியாச்சு சரிங்களா. ஸோ அதனால் நான் ஒரு ஃபோட்டோ கூட யாருக்கிட்டே வாங்கினது கிடையாது, ஹால் டிக்கெட் வாங்கினது கிடையாது, ஜஸ்ட் ஒரு நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா டிஎன்பிசி ஆஃபீஸுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, அது உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட்டை கூட கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சரில், அதை பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து ஆர்டர் வாங்கணும்னு சொல்லி ஒரு மெசேஜ் மட்டும் சொல்லிவிடும். ஸோ அதனால் எந்த ஒரு ஆர்டர் கொடுக்காமல் எந்த எதுவுமே சொல்லாமல் யூடியூப்பில் சர்வசாதாரணமாக ஒரு கூகுள் மீட்டில் வெப் ஆஃபீஸை வச்சு, ஸோ ஒரு போர்டு வச்சு நடத்தி நான் இப்போ ரிசல்ட் காமிக்க முடியுது அப்படின்னா, கண்டிப்பாக அதுக்கு நாங்கள் எவ்வளோ இன்புட் போடுவோம்னு எனக்கு மட்டும் தான் தெரியும், என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும் சரியா. ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு இந்த ரிசல்ட்டை விட அடுத்த ரிசல்ட் அதிகமாக கொடுக்கும். ஸோ ஏஇ ரிசல்ட் பார்த்துட்டோம். ஸோ இன்டர்வியூ கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்கு, நம்ம ஸ்டூடெண்ட் போயிட்டே இருக்காங்க. ஸோ 15ஆம் தேதி நிறைய பேருக்கு இருக்கு, ஸோ 8ஆம் தேதி முடிச்சவங்க இருக்காங்க. ஸோ எல்லாரும் நல்லா பண்ணுறாங்க, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏஇலையும் அதிக ரிசல்ட் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்பாயின்மெண்ட் ஆகும் சரிங்களா. ஓகே சார், உங்கள் ஜிஎஸ் கிளாஸ் எப்படி சார் நடக்கு அப்படின்னா, கூகுள் மீட்டில் தான் நடக்கிறாங்க. நீங்கள் வாட்ஸ்அப் ஒரு ஃபீஸ் பே பண்ண உடனே வாட்ஸ்அப்புக்கு ஆட் பண்ணி கூகுள் மீட்டில் வந்து கிளாஸ் நடக்கும். கிளாஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் 4 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கும். சில பேர் என்ன சொல்லணும்னா, எனக்கு மேஜர் வந்து 5:30 கிளாஸ் இருக்கு சார் நான் அதுக்கு போகிறேன் அப்படின்னா, தயவு செய்து மேஜரை வந்து நீ 4 வருஷம் காலேஜில் படிச்சிருப்ப, காலேஜில் நீ 4 வருஷம் படிச்சிருப்ப, ப்ளஸ் என்ன பண்ணியிருப்போன்னா உன் கையில் எல்லா புக்கும் இருக்கும், ஜிஎஸ் உனக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இருக்கும், 10 கொஸ்டின் டிஃப்ரெண்ட் அடிக்கும், அந்த 10 கொஸ்டின் தான் வந்து உன் ரிசல்ட்டை தீர்மானிக்கும் சரியா. நம்ம இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சில பேர்லாம் கடைசி ஃபைனலில் 1:2 டிஎன்பிசி ஆஃபீஸில் போயிட்டு வேகன்சி முடிச்சுட்டு வந்தவங்களாம் இருக்காங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டு நம்மகிட்ட இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அவங்களோட ஃபீல் எப்படி இருக்கும்னு அது இந்த 10 கொஸ்டின் தான் தெரியும் ஓகேவா. ஸோ அதனால் சொல்கிறேன், தயவு செய்து ஜிஎஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணு. என்கிட்ட இல்லை ஏதாவது ஒரு கைடன்ஸ் உனக்கு தேவைப்படலாமா, ஒன்றை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒன்னால் முடியும் அப்படின்னு சொல்கிற 10%, 90% பேர் ஏதோ ஒரு கைடன்ஸ் வச்சு தான் சாதிக்கிறாங்க. மறுபடியும் நான் அதிருப்தி சொல்கிறேன் சரியா. ஓகே, அடுத்து 1 3 மந்த்ஸ் கோர்ஸ் தான் இது சரியா. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ரோட் இன்ஸ்பெக்டருக்கும் ஜேடிஓக்கும் சேர்த்து தான் 3500 ஓகேவா. ஓகே, இதில் டெஸ்ட் வந்துடும், நம்ம டாபிக் பேசஸ் வீக்லி டெஸ்ட் வந்துடும், அப்புறம் ஃபுல் டெஸ்ட் உங்களுக்கு எல்லாம் வந்துடும் ஓகேவா. ஸோ யார் ஜேடிஓ படிக்கணும் அப்படின்னா, இப்போ சர்வேயர் பாஸ் பண்ணி வேலையை கேட்பீங்களா, கண்டிப்பாக அப்படியே உட்காந்து நம்ம ஸ்டூடெண்ட்டு இன்னும் அப்படியே இருக்கான், என்ன பண்ணுறான் அப்படியே ஃபீஸ் பே பண்ணிவிட்டு சார் ஜேடிஓ படிக்க ஆரம்பிச்சிட்டான். சார் ஜேடிஓட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி சொல்லிடுவேன், 45,600 நீ கையில் வாங்க போகிற சேலரி. சர்வேயருக்கு வந்து 23 சில்லரை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு 45,600. அப்போ என்ன பண்ணுவாங்க, சர்வே பாஸ் பண்ணவங்கலாம் மறுபடியும் ஜேடிஓ படிப்பாங்க, நல்லா தெரிஞ்சுக்கும். அப்போ அவங்க கூட நீ காம்படிட் போடணும்னா, கண்டிப்பாக நீ ஜிஎஸ் தரமான இடத்துல நீ படிச்சாகணும், இல்லை ஹார்ட் ஒர்க் நிறைய போட்டாகணும் ஓகேவா. அதனால கண்டிப்பாக சொல்கிறேன், எல்லாருமே ஜேடிஓ ஏஇ வேலை கிடைச்சவங்களை தவிர மற்ற எல்லாருமே ஜேடிஓ ட்ரை பண்ணணும் ஓகேவா. அடுத்து 3 மாதத்தில் இதை முடிச்சிடலாமா சார் அப்படின்னா, டெஃபினெட்லி முடிச்சிடலாம். காலையில் 4:30 to 6:30 கிளாஸு சரியா, ப்ளஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கிளாஸ் ஏதாவது இருக்கும், ரிவிஷன் ஏதாவது இருக்கும். ஸோ கிளாஸ் மோர் தென் கிளாஸ் இருக்கட்டாமா,
சரியா கண்டிப்பா உங்க ரிசல்ட் காமிக்க வச்சிருந்த பிளஸ் அட் த சேம் டைம் உன்ன மேஜரையும் படிக்க வச்சிருந்தேன் அதுக்கு டைம் கொடுப்பே நீ படிச்சிருவ நான் ஜிஎஸ் மட்டுமே உதவி பாட்டு எல்லா டைமும் யூஸ் பண்ண நினைக்காத மேஜர் நீ ஆட்டோமேட்டிக்கா படிச்சிருவ சரியா ஜிஎஸ் தான் உன் தேர்வு முடிவை தீர்மானிக்கும் மறுபடியும் அழுத்தி எழுதி சொல்றேன் ஜிஎஸ் மட்டும்தான் உன்னோட ரிசல்ட்டை தள்ளும் அதனால ரெடியா இருக்கும் சரியா ஃபீஸ் 3500 ஆமா சரியா இதே சார் திடீர்னு குறைச்சிட்டீங்க அப்படின்னா எல்லாருமே ஃபீஸ் அதிகமா இருக்குன்னு சொன்னீங்க கடைசி 3 மந்த்ஸ் நிறைய பேர் சொன்னதுனால என்ன பண்றோம் அப்படின்னா அப்படியே பாதி ஃபீஸா குறைச்சிருக்கோண்டாமா சரியா அதுவும் 3 மந்த்ஸ் கோர்ஸ்க்கு மட்டும் கண்டிப்பா நீ ஜாயின் பண்ண ரிசல்ட்டுக்கு நான் கேரண்டி தரேன் 80+ கொஸ்டின்ஸ் வந்து நான் செக்யூர் தரேன் சரியா ஓகே கிளாஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணு சரியா இதே நம்பர் தான் கூகுள் பே ஃபோன்பேல இருக்கும் நீ ஃபீஸ் பே பண்ணி ரிசிப்ட் அனுப்பணும் அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு குரூப்ல ஆட் பண்ணிட்டு உனக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் பிளஸ் நல்லா சொல்றேன் சர்வேல ஜிஎஸ் வச்சு ரிசல்ட் காமிச்ச ஒரே இன்ஸ்டியூட் நான் மட்டும் தான் ஸோ அதனால தைரியமா நீ ஜாயின் பண்ணு சரியா ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச்